இங்கே பேசி எங்க அண்ணன்லாம் சொன்னார் ஒரு காலம் வரும் கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் தெருவில் தெருவு சிலை இருக்கு அண்ணன் தமிழரசனுக்கு தெரு தெரு சிலை வைப்போம் இவன் கேட்க போற அந்த காலத்தை நாம் உருவாக்கணும் மாவீர தினத்தை நடத்த விடாமல் ஒரு அரங்கத்துக்குள்ள அடைக்கிறார்கள் அரசு விழாவாக நடத்துகிற காலத்தை உருவாக்குவோம் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக எம்ஜிஆருடைய நூற்றாண்டை தெருவுக்கு தெருவு கொண்டாடும் போது நம் உயிர் தலைவன் பிரபாகரன் பெருவிழாவை தெருவுக்கு தெருவு கொண்டாடுறது என்ன பிரச்சனை உனக்கு பணம் இல்லையா கொள்ளையடிச்சு வச்சிருக்க முதலாளி நான் எதுக்கு இருக்கான் நமக்காக தான் காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அவன் இருந்து வாங்குவோம் பறிப்போம் முடியலையா சிவாஜி படம் மாதிரி ஆபீஸ் ரூம்குள்ள வாங்கணும் பச்சை மட்டை வச்சு அடிச்சு பறிப்போம் அவ்வளவுதான் நமக்காக தான் சம்பாரிச்சு வச்சிருக்கான் ஆத்துமணன் அள்ளி வித்தவன் மலையை கத்துவாரி நொறுக்கி வித்தவன் காடுகளை வெட்டி வித்தவன் நீரை உறிஞ்சி வித்தவன் எதுக்கு சம்பாதிக்கிறான் நமக்குத்தான் நமக்குத்தான் அதனால அந்த பண்பாட்டு தளத்தில் மாபெரும் புரட்சியை நாம் முன்னெடுக்காது நமக்கென்று விடுதலையை கட்டி அமைப்பதோ எழுப்புவதோ சாத்தியம் தம்பி வன்னியரசு சொல்லும்போது அந்த மதத்துக்குள்ள இருந்துகிட்டு அதை சீர்திருத்தினேன் நம்ம ஏன் அந்த கட்டடம் சரியில்லை அது எதுக்கு வெள்ளை அடிச்சுட்டு அந்த சண்டலை மாத்திட்டு இருக்கணும் கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கடன் கட்டிடுவோம் அவ்வளவுதானே அவ்வளவுதானே அந்த வேலையை செய்வது ஒன்றுதான் அதான் நீங்க தமிழ் இளம் தலைமுறையினர் என் உடன் பிறந்தார்கள் எல்லாம் மின் சுருட்டியில அண்ணன் தமிழரசனுடைய அறிக்கையே ஒவ்வொருத்தனும் படிக்கணும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசனம் தான் அது ரொம்ப தெளிவா எழுதுறாரு கடைசி என்ன சொல்றாரு அவரும் அதான் சொல்றாரு நம்ம தாத்தா கலியபெருமாள் மாதிரி என்ன சொல்றாருன்னா ஒருவேளை இந்த சாதியை ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட தமிழ் தேசியம் அமைப்பதற்கு அரசியல் அதிகாரம்தான் அவசியம் என்றால் அதை நோக்கியும் நாம் பயணிப்போம் சொல்லிருக்காரு கடைசி பத்தியில குறிப்பிட்டிருக்காரு இப்ப நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள முரண்பாடுகள் உடன்பாடுகள் எல்லாம் நாம் பகைவர்கள் அல்ல நமக்குள்ள என்ன பகை இருக்கு இங்க இருக்கிற எல்லாம் உடன் பிறந்தார்கள் ஒரு தாய் பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் நமக்கு என்ன பகை இருக்கு ஒன்றும் இல்லை உயிரையே கொடுத்துட்டான் நம்ம இனத்துக்கென்று நாம தாண்மை என்கிற அந்த அகந்தையை கொடுக்க முடியாதா இதை கொல்ல முடியாதா இதை விட்டு கொடுக்க முடியாதா நாம் பெரியவன் நீ பெரியவன்கிற எண்ணத்தை கைவிடு நம் எல்லாரிலும் பெரிது நாடும் அதன் விடுதலையும் என்று தலைவர் பிரபாகரன் கற்பித்ததைத்தான் தமிழ்ச்சமூக பிள்ளைகள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்